எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த 12,000 to 15,000 அந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு பெஸ்ட்டான மொபைல்ஸ் வாங்கணும் அப்படின்றது தான் வந்து எல்லாரோட இப்போ மேக்ஸிமம் கேட்டகரியாக ஆயிடுச்சு. பின்னாடியில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 10,000 குள்ளேயே ஓரளவுக்கு பெட்டரான ஸ்பெக்ஸோட ஒரு ஃபோனை வாங்கிட முடியும். ஆனால் இப்போ வந்து அப்படியே ஜிஎஸ்டி ஐக்கு அப்படின்னு தள்ளி தள்ளி வந்து இப்போ எல்லாரோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா அந்த 12,000 to 15,000 அப்படின்ற கேட்டகரியில் வந்துருச்சு. ஸோ அந்த கேட்டகரியில் இருக்க பெஸ்ட்டான மொபைல்ஸ் வந்து என்கிட்ட பர்சனலாக நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இதுக்கு ஏதாவது கரெக்டாக சொல்லுங்கள், நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, எது சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, சிலது வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க, சிலது வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க, எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷனை க்ளியர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த பட்ஜெட் கேட்டகரியில் நச்சுன்னு வந்து ஒரு 5 ஃபோனை வந்து சொல்ல போகிறேன். இதை வந்து செகண்ட் தாட்டே இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸோ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பார்த்துடலாம். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கிட்டந்தான் F41 தான். ஏ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 15,500 to 17,000 சில பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த ஃபோனை நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால், கன்சிடர் பண்ண மாதிரி இருந்தால், கண்டிப்பாக வந்து ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி வாங்காதீங்க. ஃப்ளிப்கார்ட்டோட ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்காக தான் இந்த ஃபோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி வாங்கினீங்கன்னா வந்து 100-10,000 உங்களால் வாங்க முடியும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன், நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் நியூ ஆஃபர்ஸில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது சேம் வந்து நமக்கு M21 அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். ஈவன் வந்து M31 கூட எடுத்துக்கலாம். நமக்கு வந்து 6.4 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சாம்சங்கோட ஆம்ரோய்ட் பேனல் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 6000mAh பேட்டரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா 64MP வந்து கேமரா பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒர்த்தான கேமரா செட்டப் தான் உங்களுக்கு இந்த ஃபோனில் கிடைக்கும். ஸோ கேமரா மட்டும் பார்த்தீங்கன்னா சேம் M31 எடுத்து M21 மாடியில் வந்து உங்களுக்கு இறக்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டான கேமரா செட்டப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து 100-15,000 இதை வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு 15W சார்ஜர் தான் வரும், 60Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான், அது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஃபோனை பற்றி டெடிக்கேட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் 15,000 குள்ளே ஃபஸ்ட்டு வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ஃபோனை 10,000 குள்ளேயே ட்ரை பண்ணி வாங்கிடலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட M21 தான். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 14,000 வந்து அவைலபிளாக இருந்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா அமேசானில் இருக்குது இந்த ஃபோனு. இது ஏன் முக்கியமாக சொல்கிறேன்னா இந்த ஃபோனு மறுபடியும் ஒரு 500 வந்து கம்மியாக இருக்குது, 12,500 வந்து இந்த ஃபோன் இப்போ அமேசானில் செல் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி கூட பார்த்தேன், நீங்களும் வந்து சில பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ நமக்கு வந்து 1,800 ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. அதுக்கு மேலே வந்து நீங்கள் எஸ்டிஎஃப்சி கார்டு நம்ம டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு பெட்டரான வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக இது இருக்கும். 12,500 சாம்சங் எடுத்து ஒரு ஒர்த்தான ஆஃபர் தான் உங்களுக்கு. 6.4 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அமோலெட் டிஸ்பிளே, உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் பின்னாடி கொடுத்துருப்பாங்க, ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 48MP தான் கொடுத்துருப்பாங்க, சாம்சங்கோட ஓன் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் கேமராஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனியாக சாம்சங்கோட M21 பற்றி டெடிக்கேட்டாக நிறைய கவர் பண்ணியிருக்கேன், நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 6000mAh பேட்டரி கொடுத்துருப்பாங்க. ப்ராசஸர் கேமிங் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னு நினச்சின்னா 12,500 ஒரு கிளியர் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனு. உங்களுக்கு 4GB 64GB அப்படின்னு வேறு வந்து கிடைக்குது அமேசானில். அதே மாதிரி டெடிக்கேட்டாக மெமரி கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, டால்பி அட்மாஸ் சப்போர்ட், ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட் எல்லாமே இருக்குது, ஸ்பீக்கர் குவாலிட்டியும் டீசெண்டாக இருக்குது. எல்லாத்தையும் நான் ப்ராப்பராக கவர் பண்ணியிருக்கேன், நம்ம சேனலில் க்ளியராக செக் பண்ணி பாருங்கள். இது வந்து உங்கள் ரெண்டாவது சாய்ஸாக வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 13,000 வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் வந்து சொல்லுங்கள் ப்ரோ, ப்ராப்பராக இருக்கணும், பில்டு குவாலிட்டி வந்து எல்லாமே ப்ரீமியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் உங்களால் ஃபைன் பண்ணவே முடியாது. போக்கோவோட M2 Pro வேறு லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இது நமக்கு இந்த பட்ஜெட்டில் இருக்கிற ப்ராப்பரான கிளாஸ் பில்டு, ஒரு ப்ரீமியமான பில்டு ஃபோன் வந்து நமக்கு எங்கேயுமே வந்து ஈவன் சாம்சங்லேயும் கிடைக்காது. நமக்கு கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் தான் சாம்சங் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கிளாஸ் பில்டு, கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஈவன் கேமரா மாடி இருக்கும் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் 5 கவர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டிசைனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும், ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கும், நாச்செல்லாம் எதுவும் இல்லாமல் சின்னதாக வந்து ஒரு சிங்கிள் பஞ்சோல் மாதிரி சாம்சங்கோட பஞ்சோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் கனிவம் முக்கியம் அப்படின்னா நீங்கள் வந்து ரியல்மியில் வேறு மாடல்ஸ் இருக்குது ட்ரை பண்ணலாம். பட் இது வந்து உங்களுக்கு 60Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான். ஸ்னாப் ட்ராகனோட 720G ப்ராசர் வந்து கொடுத்துருப்பாங்க. 13,000 ஸ்னாப் ட்ராகன் 720G நினச்சே பார்க்க முடியாது வேல்யூ ஃபார் மணி தான் நான் ஓப்பனாக சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சாம்சங்கோட சென்சார் தான் 48MP யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனையும் பார்த்தீங்கன்னா நான் கவர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில், நான் கவர் பண்ணும்போது தான் நான் வந்து நம்ம இங்கே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே வந்து ஒர்த்தான வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் தான். இதை வந்து உங்கள் தேர்ட் சாய்ஸாக வச்சுக்கோங்க. உங்கள் பட்ஜெட் வந்து 13,000 அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா போக்கோ M2 Pro உங்களுக்கு 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து நீங்கள் Redmi Note 9 Pro இதே சேம் ப்ரைஸ் தான், இதை ட்ரை பண்ணிங்கன்னா வந்து அதில் வந்து உங்களுக்கு 18W சார்ஜிங் தான் சப்போர்ட் இருக்கும். அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் Redmi Note 9 Pro சூஸ் பண்ணுறதுக்கு போக்கோ M2 Pro ட்ரை பண்ணுங்கள், ஒரு ஒர்த்தான வேல்யூ ஃபார் மணி தான் நான் ஓப்பனாக சொல்லுவேன். அடுத்து நாலாவது ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஸ்மார்ட் ஃபோன் தான் இதுவும், சாம்சங்கோட A50S. இது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நமக்கு ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. 14,000 வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. சாம்சங்கோட ஏ சீரிஸ் ஒரு ப்ரீமியமான சீரிஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு இண்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்
4000mAh பேட்டரி சோனியோட சென்சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க இதில் 40mp சோனியோட ஐஎம்எக்ஸ் 582 அப்படின்ற சென்சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபோன் வந்து பியூராக ஒரு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் அதாவது இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்கிறேன் சாம்சங்கோட நாய்ஸ் செக்யூரிட்டி உங்களுக்கு வந்து சாம்சங்கோட ஃபுல் ஃப்ளெஜ்டு பே வெர்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் தான் இதை ட்ரை பண்ணுங்கள் பேட்டரி வந்து உங்கள் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை ஏன்னா 4000mAh தான் உங்களுக்கு பேட்டரி தவிர்த்து அதே மாதிரி கேமிங் வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க எக்ஸினோஸ் 9611 அப்படின்ற ப்ராசர் தான் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க ஸோ கேமிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஸ்மார்ட் ஃபோன் அவாய்ட் பண்ணிடலாம் பட் 14000 ஒரு சாம்சங் வந்து ஒரு பெஸ்ட்டான ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாம்சங்கோட ஏ சீரிஸ் ஃபோனு ஏன்னா ஏ சீரிஸ் பொதுவாகவே வந்து ரொம்ப அதிக வேல்யூ தான் வச்சு ஆஃப்லைனில் விற்பாங்க ஸோ அதை வந்து இங்கே ஆஃபரில் கொடுத்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இதை வந்து 14000 கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோர்த்து நம்ம பிளேஸில் இருக்க ஸ்மார்ட் ஃபோன் இது எப்படி வேணும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க பட் 4வது ஸ்மார்ட் ஃபோன் உங்கள் பட்ஜெட் வந்து 14000 இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இன்னும் நான் உடனே ஒரு சஜஷன் மட்டும் கொடுக்குறேன் ரியல்மி 6i வந்து எதாவது ஆஃபரில் கிடைக்கிதா பாருங்கள் அது இப்போ 14000 வந்து 64 வந்து காட்டிகிட்ருக்கு பட் 13000 இருந்துச்சு அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 12500 அப்படி தான் கிடச்சா வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுவும் வந்து பவர்ஃபுல்லான ஃபோன் தான் நமக்கு 90Hz ரெஃபரன்ஸ் ரேட் மீடியா கூட ஹீலியோ G90 ட்ரை பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு கண்ணு வச்சுக்கோங்க டக்குன்னு ஆஃபரில் வந்தால் வந்து அந்த 13000க்குள்ளே ஏதாவது ஆஃபரில் வந்தால் அதை டக்குன்னு தூக்கிடுங்க நான் கண்டிப்பாக அது சூப்பர் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேயும் ஒரு 1000 அதிகம் இப்போ ட்ரை பண்ணுவேன் அடுத்து 5th பிளேஸில் இருக்க ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து realme 7 இது பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக நமக்கு realme 7 ப்ரோ லான்ச் பண்ணியிருந்தாங்க நீங்கள் நார்சோ 20 ப்ரோ அதை ட்ரை பண்ணுங்கள் realme 7 ட்ரை பண்ணுங்கள் பில்டு குவாலிட்டி உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மீடியா டே கூட ஹீலியோ G95 ட்ரை பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து ப்ரீபெய்டு ஆஃபராக ஒரு 1000 ஆஃபர் நம்ம ப்ரொவைட் பண்ணுறாங்க realme 6 இருக்குது 13500 நீங்கள் realme 6 மேலே realme 7 ட்ரை பண்ணிக்கோங்க ஒரு ஒர்த்தான வேல்யூன்னு நான் ஓப்பனாக சொல்லுவேன் அதே மாதிரி அப்டேட்ஸும் உங்களுக்கு பெட்டராக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு இதில் 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க ஆனால் 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 65W வேணும்னா நீங்கள் நார்சோ 20 ப்ரோ தான் போகணும் பட் நார்சோ 20 ப்ரோ போகிறது பதில் நீங்கள் 30W இதே வந்து நீ ட்ரை பண்ணலாம் கேமரா வந்து பின்னாடி பெட்டராக பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு 64MP கேமரா யூஸ் பண்ணியிருப்பாங்க சோனியோட IMX682 அப்படின்னு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுலேயும் உங்களுக்கு டெடிக்கேட்டாக மெமரி கார்டு சப்போர்ட் இருக்குது சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து இப்போ 1000 ஆஃபரில் இருக்குது ஸோ 14000 அண்டர் 15000க்குள்ளே இந்த 5 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் தான் உங்களுக்கு சூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் குழப்பமே இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஸோ இது வாங்குறதா அது வாங்குறதா அமேசானில் அது வாங்குறதா இது வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமே வேணாம் ஸோ அடுத்து வந்து 15000 to 20000க்குள்ளே இருக்கிற பெஸ்ட்டான 4 ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த வீடியோ வந்து கூடி சீக்கிரம் வந்துட்டுருக்கு மேக்ஸிமம் வந்து நான் நாளைக்கு மார்னிங்குள்ளே நான் அப்லோட் பண்ணிடுறேன் அதையும் ஸோ ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வேணால் ஏகப்பட ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பிக்க வேணாம் ஸோ இந்த 5 ஸ்மார்ட் ஃபோன் வந்து ப்ராப்பராக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் உங்கள் பட்ஜெட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரிஃபரன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க பேட்டரி முக்கியமாக டிஸ்பிளே முக்கியமாக அப்படி இல்லை சார்ஜிங் எனக்கு முக்கியமாக இல்லை ப்ராசஸர் முக்கியமாக எல்லாத்தையுமே வந்து இந்த 5 ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு ஒரு கேட்டகரியில் இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க பெட்டராக இருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டுருக்கு நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பை